இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லக்னம் என்னென்னா கன்னிகா லக்னம். இந்த கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அந்த கன்னிகா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட அதிபதி யார், லக்னாதிபதி யாருன்னா புதன் பகவான். அதே மாதிரி இந்த கன்னிகா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இவங்க மூளையை கேட்டு வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி மனோ சம்பந்தமான விஷயங்கள், மனசை கேட்டு வேலை செய்யாமல் மூளைக்கு வேலை கொடுத்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய கன்னிகா லக்னத்துக்காரர்கள் வந்து மிகப்பெரிய அறிவாளிகளாக இருந்துகிட்டே இருக்காங்கன்னு உண்மையே. அதே மாதிரி சில நேரங்களில் இவங்களுக்கு கன்னிகா லக்னத்துக்காரர்கள் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மொதல் நாளே ஒரு விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க, மறுநாள் அந்த மாற்றங்கள் மனமாற்றங்கள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் ஏற்படும். மனசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி புத்திக்கும், அதாவது மைண்ட் வந்து வேறு மாதிரி ஒன்று சொல்லும், மனசு ஒரு மாதிரி சொல்லும். இந்த மாதிரி ஒரு அவங்க மிங்கிள் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய அமைப்புகளும், ஆனால் வயசு வர வர அந்த அனுபவ பாடங்கள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் இவங்க வாழ்க்கையில் கிடைக்குங்கிறது தான் உண்மை. இந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்குதுன்னு சொல்லியும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் வரக்கூடிய காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகளில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இவங்களோட தனஸ்தானத்தில் வந்து சூரியன் வந்து உட்கார்ந்துட்டாலோ அந்த மாதிரி அமைப்புகளில் வந்து வரக்கூடிய அமைப்புகளையும் 12 போய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் போயிட்டாலும் இந்த மாதிரி காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் கேந்திரத்தில் போய் குரு உட்கார்ந்துருந்தாலும் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுதும் கவனமாக இருந்துக்கிறதும் இந்த மாதிரி காலங்களில் தசாபுத்தி அந்தர காலங்களில், அதாவது தசாநாதன் நடந்தாலோ புத்திநாதன் நடந்தாலோ வேறு பிளானட்டோட திசையில் வந்து புத்திநாதன் நடந்தாலும் நான் சொன்ன காலங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி இவங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்பாலினத்தவரிடமிருந்து ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி எப்பயுமே இவங்களோட வயதிற்கும் இவங்களோட தோற்றத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா இளமையாக காட்டக்கூடிய அமைப்புகளும், அது இறைவன் கொடுத்த வரம் இந்த கன்னிகா லக்னத்துக்காரர்களுக்கு. அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்ததுன்னா அதுக்கு முன்னே போய் நிற்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி பெரியவாளை ரொம்ப மதிக்கக்கூடிய அமைப்புகளும், அதாவது அவங்களுக்கு அந்த பில்டப்லாம் கொடுக்க தெரியாது பட் இருந்தாலும் அந்த பெரியவங்களை மதிக்கக்கூடிய அமைப்புகளும், அவங்கள நினச்சி பெரியவங்களை நினச்சி அப்படிலாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே நம்மளை வளர்க்குறதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டாங்களே, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்கள நன்றி விசுவாசத்தோடு நினைக்கக்கூடிய நல்ல ஒரு உயர்வான பண்புகள் வந்து இந்த கன்னிகா லக்னத்துக்காரர்களுக்கு உண்டுனும். அதே மாதிரி நல்ல ஞானம்னா பெரிய பெரிய ஜோதிடர்கள், அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு ஒரு ஏணியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகமாக வந்துடுறாங்கன்னு சொல்லியும் இந்த இதில் உண்டுங்க. அதே மாதிரி நல்ல ஒரு தன்மையில் பார்த்திங்கன்னா பெரிய ரிசர்ச் ஸ்காலர்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி சம்மந்தமாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி தன்னை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய அமைப்புகளில் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அப்படின்னா தேவையில்லாத விரயங்கள் பண்ண மாட்டாங்க. அப்படி மீறி அந்த அமைப்புகளில் ஒருவேளை லக்னாதிபதி கெட்டு போயிடுத்து அப்படின்னா வரவுக்கு இல்லாத செலவுகள் வரும். அந்த லக்னாதிபதி இப்போ நம்ம சொல்லக்கூடியது அந்த லக்னாதிபதி இப்போ நம்ம சொல்லக்கூடிய கன்னிகா லக்னத்துக்கு பாதகமாக ஏதாவது ஒரு பிளானட் லக்னத்தில் போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னா நான் சொல்ல பாதகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளில் வந்துட்டாலோ, அதே மாதிரி கேதுக்கள் சஞ்சாரங்கள் வரக்கூடிய அமைப்புகளில் கேதுவோட பார்வையோ அதே மாதிரி குருவோட பார்வையோ வரக்கூடிய காலங்களில் இவங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அந்த மாதிரி காலங்களில் சுய ஜாதகத்தை போய் இப்போ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான விதிகளை அடியனுக்கு தெரிஞ்ச மெத்தடில் நம்ம சொல்லின்னு வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை போய் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் பார்த்துண்டு அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணும்பொழுது தான் நல்ல மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த அமைப்புகளில் வந்து எப்பயுமே இவங்க செய்ய வேண்டிய வழிபாடுனா ஸ்ரீமன் நாராயணரோட வழிபாடு சென்று பண்ணிக்கிறதும், அதே மாதிரி இந்த மன ரீதியான அழுத்தங்கள் போகிறதுக்கு ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை வழிபட்டுட்டே இருக்கிறதும், ஏன்னா அஸ்வத்த நாராயண சுவாமிங்கிறது வந்து சிவபெருமானே ராமச்சந்திரமூர்த்திக்கு சொன்ன வழிபாடுங்க. அப்போ அந்த வழிபாடை இவங்க செஞ்சுக்கிறதும், குறிப்பாக திங்கக்கிழமைகளில் இந்த வழிபாடுகளை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிறதும், அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட மந்திரம் மூல மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வமங்கள காரகம். இந்த மந்திரத்தை மனசார திங்கக்கிழமை மனசார செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாராகியம்மன வழிபட்டுக்கிறதும், இந்த வாராகியம்மன வழிபட இவங்களுக்கு என்ன ஆகும்னா வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சில அமானுஷ சக்திகள் இவங்களுக்கு உண்டுங்க, நடக்க போகிற விஷயங்களை முன்கூட்டியே அதிகமாக யோசிக்கக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஒரு தீய விஷயங்கள் நடக்குதுன்னா நினைச்ச உடனே நடக்கும்,
அந்த மாதிரி விஷயங்களும் நல்ல விஷயங்கள் நடக்கிறது முன்கூட்டியே தெரியக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி இந்த மன ரீதியான அழுத்தங்கள் இருக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த வாராகிய மனை தொடர்ந்து வழிபடுறதும் பஞ்சமி திதிகளில் வழிபட்டுக்கிறதும் விசேஷ பலனை கொடுத்துட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. அதே மாதிரி இந்த அமைப்பில் இந்த கன்னிகா லக்னத்தில் இருக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் குலதெய்வத்தை வழிபடாமல் இருந்துடவே கூடாதுங்க. இது எல்லா லக்னத்துக்கும் இருந்தாலும் இந்த கன்னிகா லக்னத்துக்கு குறிப்பாக இது இருக்கணும். ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஆரம்ப காலங்களில் ஒருவேளை கல்யாண வயசில் இருக்கக்கூடிய கன்னிகா லக்னத்துக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா, குலதெய்வம் ஒருவேளை உங்கள் வீட்டில் தெரியலன்னா இமீடியட்டாக அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்களுக்கு எப்பயுமே இது பேலன்ஸ் பண்ண முடியாது, மனசுக்கும் மூளைக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாத அமைப்புகளில் சில நேரங்களில் கல்யாணங்கள் தவறாக அமையக்கூடிய அமைப்புகளும் இந்த கன்னிகா லக்னத்துக்காரர்களுக்கு அமைஞ்சிடறதுனால, குலதெய்வ வழிபாடுகள் 100% ரெகுலராக செஞ்சுட்டே இருக்கிற கன்னிகா லக்னத்துக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகளில் ரொம்ப வேகமாக போக வேண்டாம், அதே மாதிரி நிறைய பேச வேண்டாம், லொடலுடன் பேசிடுவாங்க. சில நேரத்தில் ஒருத்தங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி போனாலும் இவங்க வந்து அந்த அன்புக்கு அடிமையாக இருக்கிறதுனால இவங்க போய் எமோஷனல் பாண்டிங்கில் போய் பேசிட்டு கடைசியாக அவங்களே போய் அவங்கள ட்ராப் பண்ணிப்பாங்கன்னா அவங்களே போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த கன்னிகா லக்னத்துக்காரர்களுக்கு உண்டு அன்பர்களே. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா லக்னத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கனாலே அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இந்த லக்னம் படியும் நட்சத்திரங்கள் நிறையவும் நம்ம சொல்லியிருக்கோம். அதையும் பார்த்து நீங்கள் பயனடையலாம் நண்பர்களே. அதே மாதிரி சிவலிங்கம் வந்து நம்ம கொடுத்துன்னு வந்துட்டு இருக்கோம். திருச்சி சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம வந்து போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும்னா உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். அதே மாதிரி தான் பஞ்சாங்க கேலண்டர் கொடுத்துன்னு வரோம். இதே மாதிரி விஷயங்களுக்கு பேராதரவு கொடுத்துட்டு வர அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் நெருக்கி 400 எபிசோடுக்கு மேலே இதை நான் போகிறதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வர புதுயுகம் டிவிக்கும் அதே மாதிரி நம்ம நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிவிட்டு, நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.